بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா மாயிதாவினுடைய இரண்டாவது வசனத்தினுடைய தொடர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷஆயிரல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹினுடைய மார்க்க அடையாளங்களை ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள், அதை அவமதிப்பதற்கு ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள். வல ஷஹரல் ஹராம வலல் ஹதிய வலல் கலாயித, கண்ணியமான மாதத்தையும் காபாவை நோக்கி செல்லப்படக்கூடிய அந்த குர்பானி பிராணிகளையும் குர்பானி பிரயாணிகளிலே அடையாளமிடப்பட்டவைகளையும் நீங்கள் அவமதிப்பதற்கு ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள். இன்னும் வல ஆமீனல் பைத்தல் ஹராம எபுத்தகூன பகுலம் மிர்ரப்பியும் வருவானா, தங்களுடைய ரப்பிடமிருந்து கிருபையும் திருப்பொருத்தத்தையும் நாடி திருவீட்டை நாடி செல்பவர்களையும் நீங்கள் ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள். அப்போ இந்த ஆயத்து எதனால் இறங்கியது என்பதை குறித்து நாம் முந்த பதிவுகளை நாம் சொல்லியிருந்தோம். ஒய்தா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் மக்காவிலே எஹராமில் இருக்கிற பொழுது வேட்டையாட தேவையில்லை, வேட்டையாடக்கூடாது. அந்த எஹராமை கலைந்து விட்டால் அன்றைய காலத்தில் இப்போ வேட்டையாடுறதுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ வேட்டையாடுறது அந்த விஷயமே இல்லை. அன்றைய காலத்தில் எஹராம் இருக்கிற பொழுது வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருந்தது. வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, நீங்கள் விஹராமி விட்டும் கலைந்து விட்டால் நீங்கள் வேட்டையாடி கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல அந்த இஹராமில் இருக்கிற பொழுது நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னதற்காக என்று இந்த செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் இந்த ஆயத்தினுடைய கடைசியில் வலா எஜிரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராமி அன் தாத்ததூ, இன்னும் ஒரு கூட்டத்தார் உங்களை மஸ்ஜிதில் ஹராமை விட்டும் தடுத்ததற்காக வேண்டி உங்களுக்குள் அவர்கள் மீதுள்ள கோபம் நீங்கள் வரம்பு மீறும்படி உங்களை செய்துவிட வேண்டாம். உங்களை மஸ்ஜித் ஹராமில் ஹுதைபியாவுக்கு நீங்கள் ஹுதைபியாவுடைய நேரத்தில் நீங்கள் உம்ராவுக்கு செல்கிற பொழுது மக்கத்து குஃபாவை உங்களை வரவிடாமல் தடுத்துட்டாங்க. அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவர்களை அந்த வெறுப்புணர்வை நீங்கள் காட்டாதீர்கள். யாரையும் உள்ளே விடுறதில்லை, அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யாதீர்கள், அதிலே வரம்பும் மீறாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். இது ஹிஜ்ரி 8 நடந்தது. ஆனால் ஹிஜ்ரி 9 அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கிட்டான், முஷ்ரிக்கீன்கள் யாரும் காபாவுக்கு அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி, இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன் பலா எக்ரவும் மஸ்ஜிதல் ஹராம பாதா ஹாமியும் ஹாதா, இந்த ஆண்டிலிருந்து என்ன செய்யக்கூடாது, யாரும் போகக்கூடாது. இன்னைக்கு வரை அந்த சட்டம் தான், மஸ்ஜித் ஹராம் அந்த ஹரமுடைய எல்லையில் அந்த போலீஸ் நிற்பாங்க, காபிர்கள் உள்ளே போக முடியாது. இது முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த முதல்ல அவங்க போகிறதுக்கு அலவுடு இருந்துச்சு, அதனால் அப்படி போகும்பொழுது கூட நீங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்களை தடுத்ததுக்காக இந்த கோபத்தை காட்டி அவங்கள் மீது நீங்கள் வெறுப்புணர்வு கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கியிருந்தான். கடைசியாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், தக்குவாவை பலப்படுத்துவதற்காக வேண்டியும் நன்மையான காரியத்தை அதிகரிப்பதற்காக வேண்டியும் ஒவ்வொருவரும் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவமான காரியத்திற்கோ அநியாயமான காரியத்திற்கோ ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹினுடைய அதாவு கடுமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், ஒவ்வொருவரும் உதவியாக தான் வச்சிருக்கிறான். நான் மட்டும் நான் வாழ்ந்துடுவேன்னு சொல்ல முடியாது, ஒரு உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் நினைச்ச முடியாது. எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் உதவி இல்லாமல் வாழ முடியாது. ஒரு வீடை கட்டுறோம், வீடை கட்டுக்கிற பொழுது அதுக்கு கொத்தனார் மட்டும் இருந்தால் போதுமா, வீடு கட்டுறவர் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆள் மனிதர் வேணும். அதை விடுங்க, ஒரு வடையை சாப்பிட்றோம்,
அந்த வடை வந்து நம்ம ஒரு இடத்துல வாங்கி சாப்பிடுறோம், அந்த வடைக்காக வேண்டி எத்தனை பேர்கள் உதவியவர்கள், அதனுடைய பருப்பு, அதனுடைய வெங்காயம், அதனுடைய எண்ணெய், இப்படியே ஒவ்வொரு அது அல்லாஹ் தஆலா வந்து அதுக்குன்னு ஒரு குழுவை நியமிச்சு ஒரு உணவு வருவதா இருந்தா கூட பல உதவிகள் நமக்கு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா, நீங்க நல்ல காரியங்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், ஒரு மூமீன்களுக்கு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு மூமீன்கள், மதலுல் முஃமினீன் ஃபீ தவாதுஹிம் வ தரஹா வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மதலுல் ஜஸத். ஒரு மனிதர், ஒரு மூமீன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா, மூமீனுடைய நிலையானது மற்ற மூமீன்களின் அன்பு செலுத்துவதிலும், அவர்களுக்கு கருணை புரிவதிலும், அவர்கள் மீது பரிவு காட்டுவதிலும் ஒரு உடம்பை போல இருக்கணும். ஒரு உடம்புல ஏதாவது சுகவீனம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்ப எல்லா உறுப்புகளும் என்ன செஞ்சிடும், அந்த காய்ச்சல் கண்டுவிடும், கண்ணு தூங்காது, கண்ணு விழித்திருக்கும், உடம்புகள் ஒவ்வொரு உறுப்புகளும் வேதனைக்கு உள்ளாகிவிடும். ஒரு உறுப்புல ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா, ஒரு காலில் ஒரு முள் குத்தி அந்த கால் வீங்கி விட்டது என்று சொன்னால் அப்படியே என்ன உடம்பு கை சோந்துரும், கால் சோந்துரும், கண்ணு தூங்காது. இத மாதிரி ஒரு மூமீனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து 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 விட்டது என்று சொன்னால் மற்ற மூமீன்கள் அப்படி இருக்க வேண்டும், அவங்கள் மீது பரிவு காட்ட வேண்டும், அவங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதுதான் தக்குவா, நல்ல காரியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு ஏழை தமது பலகீனமான ஒட்டகத்திலே வந்து நிற்கிறார், உதவி கேட்கிற விதத்தில் அங்கும் இங்கும் திரும்பி திரும்பி பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே யாராவது தேவைக்கு அதிகமாக வாகனம் வைத்திருந்தால் அவருக்கு கொடுங்கள், யாராவது உங்களிலே தேவைக்கு அதிகமாக உணவு வைத்திருந்தால் அவருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு நினைத்து விட்டோம் என்று சொன்னால், எங்களுக்கு மிதம் மிஞ்சி இருக்குது, அந்த மிதமிஞ்சி இருக்கிறது எங்க பொருள் அல்ல, அந்த அளவுக்கு நாங்கள் நினைத்து கொண்டோம். மிதமிஞ்சி இருப்பதில் எங்களுக்கு எந்த உரிமை இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், உனக்கு தேவைக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் என்பதை விளங்குகிற அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஏழை பசித்திருந்தால் அந்த ஏழைக்கு உதவ வேண்டும். எத்தீம், ஒரு எத்தீமை பார்த்தால் அந்த எத்தீமை தலையை தடவி அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஒத்த ஆவணும் வளர் பிறி ஒத்தக்குவா, நல்ல காரியங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலா குல்லி முஸ்லிமின் சதக்கத்தும், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தர்மம் என்பது இருக்கிறது. பொருள் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், அவன்கிட்ட பொருள் இல்லை என்று சொன்னாலும், கைத்தொழில் செய்தாவது அவன் சம்பாதித்து அவன்கிட்ட ஏதாவது மிச்சம் இருக்கிற பொருள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால், உதவி தேடி நிற்கிற துயருட்டவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவனால் முடிஞ்ச அளவிற்கு ஒரு உதவியை செய்யணும். ஒரு வழி தெரியாமல் ஒரு ஆள் நிற்கிறாரு, அவருக்கு வழியை காட்டணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னால முடியாது, ஒரு ஆள் உதவி செய்வார், அதற்கு தயாராக இருக்கிறார், அவரிடத்தில் நாம் அவரிடத்தில் அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி அனுப்பி வைத்தா ஒரு நல்ல காரியத்தின் மீது யார் அறிவிக்கிறாரோ அதை செய்தவனை போல. அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதவியை தேடி நிற்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படி இல்லை என்றால், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால், தீமையிலிருந்து உங்களை தடுத்து கொள்ளுங்கள், பாவம் செய்யாம இருங்க, அதுவும் ஒரு சதக்கா தான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நன்மை பற்றியும் தீமை பற்றியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. நன்மை என்பது நற்பண்பு, தீமை என்பது என்ன, எந்த செயலை செய்து எந்த செயலை செய்கிற பொழுது உள்ள உறுத்துது, நம்ம தப்பு செய்யறோம், இந்த செயலை வெளியே சொல்ல முடியாது, சொன்னா மக்கள் நினைச்சுவாங்க, உன்னை ஏசுவாங்க, உன்னை திட்டுவார்கள் என்று நீ அறிந்து வைத்திருக்கிற, அதுதான் பாவம். பாவம்னா என்ன, உன் மனசே உறுத்துது, நீ செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இதை வெளியேவர்கள் பார்த்துவிட்டால் நம்மை கேவலமாக நினைப்பார்கள், நம்மை வெறுப்பார்கள் என்று நினைக்கிறாயே, அதுதான் பாவம். நன்மை என்பது நற்குணம், தீமை என்பது அது இப்படித்தான் இருக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே இந்த ஆயத்தினுடைய இரண்டாவது சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி அத்தியாயத்தில் ஒரு அற்புதமான ஆயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒத்த ஆவணும் அழல் பிரிவத்தக்குவா,
நன்மையான காரியங்களுக்காக வேண்டும், இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி ஒருவர் ஒருக்க உதவி செய்து கொள்ளுங்கள். பாவமான காரியத்துக்கு உதவி செய்யாதீங்க. ஒரு ஆள் சாராயம் கேட்குறாரு, அவர் முஸ்லீம், ஒரு மூமின், அவருக்கு நம்ம வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நினைச்சக்கூடாது, வாங்கி கொடுக்கக்கூடாது. இது பாவமான காரியம். பாவமான காரியம் சொல்ல தேவையில்லை. எது எதெல்லாம் உதவி செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கிறார். பாவமான காரியங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள், நன்மையான காரியங்களுக்கு ஒருவருக்கொரு உதவியாக இருங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக்கை தந்தல் முடிவானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பி.